떡스포를. 언니 말해. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்தியன் மாம் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கிட்ஸோட சேர்ந்து ஜாலியாக குக் பண்ணோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், அதாவது முட்டை பொடி மாஸ் அண்ட் நித்தனுக்கு வந்து ஆஃப் பாயில் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் யூஷுவலாக வந்து எக்ஸ் தான் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் நடுவில் வந்து ரொம்ப நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க, லைக் நட்ஸ் சாப்பிடுவாங்க அண்ட் அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் பால் குடிப்பாங்க. அதனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஜஸ்ட் எக்ஸ். ஸோ அவங்களோட சேர்ந்து இன்னைக்கு குக் பண்ணேன். Now, me. And then, இது போட. பப்பா. No, this is cumin powder. போட. Now, I'm pepper powder. So, did you take two bowls? One for you and one for your sister. I don't want this, Papa. I want that. No, no. ஒரு egg boil, I mean, off boil, கொஞ்சம் egg popcorn சாப்பிடணும். Okay. Say, okay, mommy. Okay, mommy. அதனால யாரும் எதுவும் பண்ணாதீங்க. இறங்கி போயிடுங்க. ஸோ கிட்ஸோட பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நான் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:30 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கேன், அதனால் வந்து 12:30 ஆர் 1:30 வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் லன்ச் தான் சாப்பிட்றேன். அண்ட் எனக்கு ஒரு கிளாஸ் காஃபி மட்டும் குடிப்பேன். ஸோ கிட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பெட்டில் தான் சாப்பிடுவாங்க. ஒரு மாதிரி கார்ட்டூன் பார்த்துட்டு இல்லை என்னோட மூவி பார்த்துட்டு அவங்க ஜாலியாக பிரேக்ஃபாஸ்ட் என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் தென் லேட்டர் அன்னைக்கு வந்து நான் பன்னீர் பண்ணியிருந்தேன் வீட்லேயே, ஹோம் மேட் ஃப்ரெஷ் சாஃப்டான பன்னீர். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ஸ்டெப்ஸ். நான் நம்மளோட சமையல் சேனலில் வந்து ஃபுல் ப்ரொசீஜர் வந்து டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன். இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன், அப்படி இல்லைனா என்னோடய சேனலுக்கு போய் செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். வீட்லேயே சாஃப்டான ஃப்ளஃபி பன்னீர் ரெடி, ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அண்ட் அட் த சேம் டைம் இதில் ரெசிபீஸ் வந்து நான் இதுக்கு நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு 2 to 3 days வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ நான் வந்து வீட்டில் ஒரு ஒரு இடமா வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கிச்சன், கிட்ஸோட வார்ட்ரோப் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ என்னோட வார்ட்ரோப் ஆக்சுவலி நான் ஒழுங்காக தான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன், கிட்ஸ் இருக்கிற வீடு. ஸோ அவங்க ஜம்ப் பண்ணி பிரித்து விட்டு இது மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஃபினிஷ், ஒரு 80% முடிச்சிட்டேன். ஃபுல் ஆர்கனைசேஷன் வீடியோ நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் அன்றைக்கி நைட் வந்து ஒரு டின்னர் குக் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிள் ஈஸி டின்னர், பட் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ஐ தாட் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு. இது நான் ஆக்சுவலி ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன், பட் எனக்கு தெரியல எந்த சேனல் ஞாபகம் இல்லை. ஸோ கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சீரகம் அண்ட் காஞ்ச மிளகாய் எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அண்ட் 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் குறை குறை நான் அரைச்சி வச்சுக்க போகிறேன். அண்ட் மீன் வயல் ஒரு 3 முட்டை ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு பெப்பர் தூள், உப்பு மட்டும் போட்டு முட்டை பொடி மாஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். அண்ட் பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து
நல்லா குக் பண்ணி வச்சாச்சு. ஸோ எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ பாஸ்மதி ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தூளை வந்து போட்டுடலாம். மேக் ஷூர் இந்த தூள் போடும்போது நம்ம சிம்மில் இருக்கணும். அண்ட் தென் ஒரு வெங்காயம், ஒரு அரை கேப்சிகம் வந்து நீட்டாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஜஸ்ட் ஃபார் த கலர் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது ஒரு 3 நிமிஷம் குக் ஆகட்டும், கொஞ்சம் சாஃப்டாக ஆகிற வரைக்கும் அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும், ரொம்ப ஓவர் குக் பண்ண வேணாம். அண்ட் வேக வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் சேர்த்து அண்ட் முட்டை பொடி மாசம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். சால்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் வேகும் போதே வந்து நல்லா உப்பு நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் படுற மாதிரி நிறையா உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரைஸ் குக் ஆகிட்டு இது மாதிரி நம்ம கலர்றப்போ கரெக்டாக இருக்கும். அண்ட் உப்பு இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். ஓவராக ஸ்டர் பண்ண வேணா ரைஸ் உடஞ்சி போயிடும். ஸோ தட்ஸ் இட். ஒரு சிம்பிள் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரைஸ் வந்து ரெடி பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. என்னோட கிட்ஸ்க்கு, என்னோட ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இன்னும் வெஜிடபிள்ஸ் போடணும்னா கூட போடலாம், பன்னீர் சேர்த்துக்கலாம், எக் சேர்க்காதவங்க பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதோட இந்த விலாக் முடியுது. ரொம்ப குட்டியான ஒரு விலாக் தான். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட அதர் சேனல் லிங்க்ஸ் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் பன்னீர் ரெசிபியோட பன்னீர் ரெசிபி பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சமையல் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு புதுமையான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் பாய் ஃப்ரம் கிருத்திகா.